வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். யாழ்ப்பாணம் பொன்னாளி கட்டுவன் திடற்குளம் ஸ்ரீ நரசிங்க பைரவர் தேவஸ்தான அலங்கார உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று வருகிறது. யாழ்ப்பாணம் பொன்னாளி கட்டுவன் திடற்குளம் அருள்மிகு ஸ்ரீ நரசிங்க பைரவர் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவத்தை முன்னிட்டு தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று வருகிறது. இந்த சிறப்பு சொற்பொழிவு எதிர்வரும் 3 வரை நடைபெறவுள்ளது. சிவனரி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் ஒழுங்கமைப்பில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று வருகிறது. தினமும் மாலை 7:30 மணிக்கு சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று இளம் சைவ புலவர் சானா நவநீதன் என் கடன் பணி செய்து கிடப்பதை எனும் விடயப்பொருளில் சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்பட்டன. இதேவேளை பொன்னாளி கட்டுவன் திடற்குளம் ஸ்ரீ நரசிங்க பைரவர் தேவஸ்தான பூங்காவன திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை இடம்பெறவுள்ளது. தேவஸ்தான பிரதான மண்டபத்தில் எதிர்வரும் 3 புதன்கிழமை 20:10 பூங்காவன திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை இடம்பெறவுள்ளது. சிவனரி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிலஜலிங்கம் ஒழுங்கமைப்பில் நிகழ்வு நடைபெறவுள்ளது. நரசிங்க பைரவர் அறநிலை பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வை தொடர்ந்து விசேட நிகழ்வாக சுழிப்புறம் அம்பாள் வில்லிசை குழுவினர் வழங்கும் வள்ளி திருமணம் வில்லிசை இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் வன்னி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய மகோற்சவ சிங்க வாகன திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வன்னி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவம் கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி திருவிழா இடம்பெற்று வருகிறது. 18 நடைபெறும் உற்சவத்தில் நேற்றைய தினம் நேற்று 5 திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்வுற்சவத்தில் 14 தேர் திருவிழாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.